Hi students, இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா find the resistance across AB. ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க. AB ரெண்டு டெர்மினல் இருக்கு. இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப சிம்பிளா தான். அதாவது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலலா சீரிஸா நம்ம சால்வ் பண்ணி கடைசில A and B இடையில ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வர போறோம். அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லனா ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் A and B. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைட்லேருந்து இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் எப்பயுமே சால்வ் பண்ண நம்ம தொடங்கணும். இப்போ ஏபி இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எதில் இருக்குது பார்த்தாலே தெரியுது. அதாவது இப்போ இங்கேருந்து வர்ற கரண்ட் வந்து இங்கே வரும்போது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுது. அதாவது இங்கே வர கரண்ட்டும் இங்கே வர கரண்ட்டும் சேம் கிடையாது. சேம் கரண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து சீரீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்டு சேம் கிடையாது, அதனால் என்ன பண்ணணும், இது ரெண்டும் பேரலல். அப்போ என்ன அது 4 ஓம் இன் பேரலல் வித் 6 ஓம். ஓகே, ஸோ பேரலாக இருந்தால் என்ன அது R1 R2 டிவைடட் பை R1 plus R2. ஸோ 4 ஓம் 6 ஓம், அப்போ 4 × 6 டிவைடட் பை 4 plus 6, அப்போ நமக்கு என்ன வரும், 2.4 ஓம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணிக்கணும்னா இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த 4 ஓம் 6 ஓம்க்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், 2.4 ஓம். இது எவ்வளோ வேகம் இருக்குது, 2 ஓம் இருக்குது. இங்கே வந்து 10 7 ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அடுத்து என்ன இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது, இப்போ இது வழியே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இந்த கரண்ட்டு 2 ஓம் வழியே பாஸ் ஆகிற சேம் கரண்ட்டு தான் 2.4 ஓம் வழியாகவும் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ கரண்ட்டு சேமாக இருக்குது. அப்போ இது என்னது, 2 ஓம் இன் சீரீஸ் வித் 2.4 ஓம். இப்போ சீரீஸ்னால் என்ன வரணும், R1 plus R2. அப்போ என்ன வேல்யூ வருது, என்னென்ன ரெசிஸ்டன்ஸு, 2 plus 2.4, அப்போ 4.4 ஓம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி 4.4. அதாவது எப்போ ரெசிஸ்டன்ஸ் நெட்ஒர்க் சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நெட்ஒர்க் வந்து வரைஞ்சு நீங்கள் போகணும், இல்லைனா வந்து எப்பயுமே மிஸ்டேக் வந்துடும். அதனால் நம்ம வந்து இப்போ இதில் வந்து என்னது 4.4 ஓம். ஓகே, 7 ஓம் 6 ஓம், சாரி 7 ஓம் 10 ஓம். அப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இனி இந்த சர்க்கியூட் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், இப்போ இது ரெண்டு என்னது இருக்குது, பேரலல். அப்போ 10 ஓம் இன் பேரலல் வித் 4.4, பேரலல்னால் என்னது, R1 R2 டிவைடட் பை R1 plus R2. அப்போ 10 × 4.4 டிவைடட் பை 10 plus 4.4, அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 3.05 ஓம். ஓகே, ஸோ இப்போ 3.05 ஓம் வந்துடுச்சு. ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நமக்கு, பேலன்ஸு 7 ஓம். இது டெர்மினல் ஏ. 10ஐயும் 4.4ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துச்சு, 3.05 ஓம் வந்திருக்கு. அப்போது நமக்கு இப்போ ஏ அண்ட் பி கடையில் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே வர்ற அதே சேம் கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகி ரிட்டர்ன் வருது. அப்போ இது ரெண்டு என்னது, 7 இன் சீரீஸ் வித் 3.05. அப்போ R1 plus R2, அப்போ 7 plus 3.05, அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும், 10.05 ஓம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த டெர்மினல் ஏ அண்ட் பி இஸ் 10.05 ஓம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப ஈஸி. பேரலலாக சீரீஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம், பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணி டிராயிங் வரைஞ்சி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும், இல்லைன்னா நமக்கு சீரீஸ் பேரலல் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.